மேற்கு போல் சித்திர
मल इमे मल इमे
அந்த சூழ்நிலை எப்படி வரும், ஒழுக்க நிலை இன்றைய ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தை இருந்து எதிர்த்த ஜீவர்களை அன்பான பார்வையும் கனிவான வார்த்தையும் தேகத்தால செயல்களையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு அடுத்தபடியான அந்த ஒழுக்கம் ஏற்படும் சொல்லி குருவதே இருக்கும்போது என்னெல்லாம் ஏற்படும் எழுதியிருக்காங்க. முந்தைய ஞானிகள் அப்படி உட்கார்ந்து தவம் பண்ணுகின்ற பொழுது குருவபத்தியிலே நீங்கள் கருதி கருதி எண்ணங்களை தொகுத்து பகுத்து அந்த இடத்துல நிறுத்துகின்ற பொழுது உடலிலே வியாதிகள் வரும், சொல்லலாம் அந்த வியாதிகள் வரும். அது அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, தேகம் சட்டை கயலும் பாம்புக்கு தோல் உரையிற மாதிரி உரையும் வாழ எழுதியிருக்காங்க. இந்த உடம்புல இருக்கிற தசை மாற்றம் அடையும், இந்த மாற்றம் நமக்கு எப்போ அடையும், இந்திரிய ஒழுக்கம் கர்ம ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தான் எழுதுன நம்முடைய பெருமானார் என்ன எழுத வராது, தேவகாண்டியம் எழுதினார்கள். இன்மை இன்பலாகும், மறுமை இன்பலாகும், வேர் இன்பலாகும், வேறுபலாக பெறுவதற்குரிய வழிவகைகள் சொல்கின்ற போது அவருடைய எலும்பு, அவருடைய நரம்பு, அவருடைய தசை, அவருடைய உடம்புல இருக்கிற அத்தனையும் மாற்றம் பெற வேண்டும். அசுத்த உடம்பு சுத்த உடம்பா மாறணும். அப்ப மாறணும்னா என்ன செய்யணும், இதை இன்னொரு இடத்துல வளர்ந்து வருமா, தசைக்குரியது எது, எலும்புக்குரியது எது, மனதுக்குரியது எது, இந்த சுவாச காற்றுக்குரியது எது, இதையெல்லாம் செருகி வைத்திருக்கிறோம். இந்த சுத்த உஷ்ணத்தை எடுப்பதற்கு காரணமாகவும் காரியமாக இருக்க வேண்டிய ஒன்று ஒரு ஔஷதம் தூதுவலை கருத்தாலை, மனசுக்கு தூதுவலை. இந்த சுத்த பிராணனை உண்டாக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் கருத்தாலையை தொடர்ந்து உட்கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் பிறந்தோடுபாகிய உயிருடம்பை நீடிக்க செய்யும் எழுதலை யாரு பெருமாள். அப்ப இந்த உயிருடம்புகள் நமக்கு கவலையே இல்லை, இந்த உடல் மீது மட்டும் நம்ம கவனம் பண்ணிக்கணும், கவனம் வைக்க வேண்டியதுதான். இந்த உடம்பை எவ்வாறு பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நிலையில பல வேறு இடத்திலே கிடைக்கிறார். எலும்பு உறுதியாகணும், எத்தனை வயசு 10 வயசு பயணத்துக்கு உட்கார வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆளாவது அசையாக உட்கார்ந்துருக்கா பண்ண, ஒரு 80 வயசு பெரிய நிமிடம் உட்கார கிடையாது முடியல. தண்டுவட என்ன சொல்லுது, சாதாரண தரையில் உட்கார முடியல. அப்போ என்ன செய்யணும், அங்கதான் வராது ஆளாது சற்றும் அசையாதீர், பொய்யுலகை நம்பாதீர். இப்ப என்ன பண்ணணும், அசைத்த ஒரு நிலைக்கு இந்த உட்கார வச்சு இந்த உடம்பை பழக்கமா இல்லையா, இதற்குதானே அறுப்பாவில் அறவுரை அறிவிப்பார். நீங்க அறவுரை எவ்வளவு பொறுமையா படித்தால் 1 மணி நேரம் நிதானமா பொருள் புரிய படிச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும், சரியா 1 மணி நேரத்தை தாண்டி சரியா 1 மணி நேரம். அப்ப அளவு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சு மணியை பார்க்கக்கூடாது, முடிக்கும் போது மணியை பார்த்தா தெரியும் சரி பரவாயில்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து. இப்போது அவர்கள் அரைப்பெண்களுடைய அளவுகளை எடுத்து வச்சுட்டு வள்ளப்பெருவான் சொன்ன மாதிரி குரு பத்தியிலே சிந்தனையிலே பகுத்து தொகுத்து நிறுத்தும் போது என்ன ஏற்படும், உடம்புல மாற்றங்கள் தான் வரும், வேலையாகும், அத்த கழிச்சு வரலாம், செலவு வரலாம், உஷ்ணம் வேண்டிட்டாலே அம்மன் போடலாம், ஜுரம் அடிக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்ப என்ன பண்ணா அதையெல்லாம் கடந்து போகுது, இது சாதாரண உலகில் மற்றவர்களில் வைத்து வள்ளுவான் சொல்கின்ற இந்த உணவு பழக்கங்களை எடுக்கின்ற போது சுக்கை சுண்ணாம்பு தடவி போட்டு வருகிறது பங்குனியாட்சி சித்திரை வைகாசி அருமையான இயல் சுக்க வாங்கி சுண்ணாம்பலை அமைக்கி வெயில் போட்டு எடுத்து கவசம் நிறைய சுக்கு
அதை ஐந்து பங்கு வெண்ணெய் வைத்து இரண்டு பங்காக சூட்ட காய்ச்சி அதை அறிந்து வாழ்வில் கட்டியன் எலும்பும் உறுதியாக இருக்க வேண்டும். எலும்புக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த மஞ்சை அருமையாக இருக்க வேண்டும். அந்த மஞ்சை மஞ்சள் நிறம் அது இல்லைன்னா அதுக்குள்ளே உருவாகின்ற இந்த பசை இந்த மூளையில போய் அமுதமாக மாற்றப்படுகிறது என்பதை பின்னர் பார்க்கணும். சித்தா படிக்கணும், ஆயுர்வேதம் படிக்கணும். மஞ்சைக்குள்ள உருவாகிற அந்த லூப்ரிகேஷன் தான் உடல் முழுவதும் நமக்கு வருது. அப்படிதான் இல்லையா? இங்கு ஒரு மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நடுகிறது. உட்கார்ந்தாலும் போடுகின்ற போது இதெல்லாம் ஒரு அகக்காட்சி. புலத்தை நமக்காக எழுதி அருமையிருந்தார். எப்படி ஐந்து மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை எட்டு மணிக்கு குடி கட்டி அகால போற்ற புறங்கறியே சொன்னார். புறங்கறியே சொன்னார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுதான் குழந்தையே பாடியிருக்கார். குரங்கு வெளியே வெளிப்படையா சொல்லியிருக்கார். ஏறி போக போக நூலின் இடைபோல் உடனே அங்கே திகைப்புற்று நடுங்கும் போதே நடுக்கம் நீக்கியே தவம் பண்ணுகின்ற போது உடல் நடுக்கம் வரும். சிலருக்கு நடுக்கம் வரும், உடம்பு நடுக்கம். இந்த நடுக்கம் அது வயிறு முதன்றதாக வருமா? இல்லை. ஒவ்வொரு நரம்புலையும் நாடினையும் அந்த அனுபவங்கள் புகுகின்ற போது இந்த சுத்த உஷ்ணம் கிடைக்கின்ற போது நடுத்த வளர்த்தா செய்யும், பய உணர்வு வளர்த்தா செய்யும். ஞானி எழுதுல குழந்தையா பாய்க்கிறோம். வளர்வாக எழுதிட்டார அனுபவத்தை. ஆனால் திருப்பியை பார்க்க காக்கைகள் சத்தம் போட்டு தான் பயந்தாங்க. ஆந்தைகளாக சின்ன பயத்தாரம் ஒரு கதவு தட்டாக என்னவோ ஏதோ பயந்தாரம். நான் பயந்த பயம் கொஞ்சம் இல்லை. உயிர்களுக்கு ஏதாவது ஏற்றதோ இந்த அந்த பயம். இந்த பயம் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வயது குழந்தைகளுக்கு நடுக்கம் வரணும் வராதா? ஒரு பயத்தை பார்த்த உடனே இந்த கை கால ரொம்ப கடந்த அந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நடுக்குது? வெடி வெடிச்ச உடனே கட்டி பிடிச்சிக்கோ நடுக்கு மறப்பது. இந்த அனுபவம் வளர்ந்த எனக்கு உங்களுக்கு வரணும். எப்போ வரும்? உட்கார்ந்து உள்ள போனாலும் உள்ள போகாம புத்த படிக்கிறமா படிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் நானும் அப்படித்தான் படித்தது மட்டும் போதாது. எதையாவது கையில அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். சுரக்கா படம் போட்டுக்கலாம், சுரக்கா ரெண்டை வாங்குறோம், சுரக்கா நட்டு பயிர் பண்ணி சுரக்கா கூட்டு வச்சு சாட்டதான். இல்லை புத்தகத்தை எழுதி சுரக்கா பற்றி அற்புதமாக சுரக்கா படம் போட்டிருக்கோம். 3D வாழ்ந்திருப்பான், 3D வாழ்ந்திருப்போம். பார்ப்போம். அழகாக பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். எட்டு சுரக்காய் கணிக்காதா இல்லையா? எட்டு சுரக்காய் கணிக்கா என்ன செய்யணும்? விதையை வாங்கி தம்பி பேசுவோம் சொன்னார் இல்லையா? ஒரு விதைக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்குல்ல. ஒரு ஆரம்பம் பெரிய ஆரம்பம் விதைக்குள்ள இருக்குல்ல. அது தானே வளர்ந்து வித்ததை வித்து வித்தினுள் வித்தும் வித்தினுள் விளைவும் எதை எழுதும். இத மாதிரி இந்த இந்த நாட்டில் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் வரவே முடியாது. பெருமாள் பெற்ற பேரு பெரிய பேரு. ஏறி போக போக நூலின் இடை போன்றுகிறது. அங்கே திகைத்து நடுக்கும் போது என் நடுக்கம் நீக்கி அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தால் அடிமையாகி அடிமையாக்கார். அரைப்பிரிஞ்சுவதியானவருக்கு உடல் பெருமான் அடிமையானது என்று அதுக்கு மேல இரவில் பெரிய வெள்ளம் பழகி எங்கும் தயங்கவே இரவு இந்த இரவை பெரிந்த ஒரு இடத்துல எழுதுவாரு. உயிர் வெளியிடையே உரை கரும் பகுதி அயவடி வகுத்த என்ன தெரியாது சொல்லு என்ன சொல்ல வர? இரவில் பெரிய வெள்ளம் ராத்திரியா இரவு நேரத்தில் வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவோம்? பயபடுமே.
அகங்காரத்தை ஒரு ஆளாக நாம
வெளி உடைப்புகள் எல்லாம் எழுதுறாரு. ஆக இந்த குணங்கள் எல்லாம் உடையது நானும் நீங்களும் தான். அப்ப நானும் சேரும் படகில் ஏறி தயங்குகிறேன். அங்கே இரவில் தனித்து எண்ணெய் ஒருவர் மேட்டில் ஏற்றி இரவில் ஒரு தனியில ஒரு மேட்டில் தனியா இவ்வளவு மட்டும் உயிரை போச்சு, மனம் போச்சு, புத்தி போச்சு, சித்தம் போச்சு, அகங்காரம் போச்சு, இவர் மட்டுமே பெருமான் மட்டுமே எழுதுறார். அங்கே எண்ணெய் ஒருவர் மேட்டில் ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாடத்திற்க விதித்தாய் போற்றியே. விண்ணில் உயர்ந்த மாடம் அது என்ன மாடம்? மாடத்தை நாடால் மாடத்தில் எண்ணினை கூடந்திருந்ததடி. வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டே மயில் மயில் காட்சிதடி நட்டச்சி. இது அத்தனையே அகாரம். இதை நாம பார்த்துக்கிட்டே எழுதுற மேலே போன சில தந்தை என்னவோ தீர்த்த தந்தையே தலைக்குள்ள சிவகங்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் சிவகங்கை இருக்கு. இந்த சிவகங்கை தீர்த்த உடலுக்கு கிடைக்குமே ஆனால் இந்த உடலில் ஏற்பட்டிருக்கிற பாவங்கள் அனைத்தும் போக்கும். எந்த நீர்? சிறநீர். தலைக்குள்ள இருக்கிற நீர் வாணீர் மலை. இந்த மலையில் மலையார் சிரத்தினை வாணீர் அணி நிலையார் பாயும் நெடுநாடி கூடே. இது திருமந்திர சொல்கிற பாடல். அப்போ உள்ளே மலைக்கு நடுவில் இந்த சிவகங்கை தீர்த்த வேணும். இந்த தீர்த்தத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆலய வழிபாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? புனிதமான தீர்த்தம் ஆகாச கங்கை. அது பேர் என்ன பேரு? ஆகாய கங்கை. சிவபெருமான் எங்க இருக்காரு? தலையில ஒருத்தியை வச்சிருக்காரு, தன்னுடைய உடம்புல ஒருத்தியை வச்சிருக்காரு. இது தத்துவமான ஒரு உண்மை. என் உடம்பில் பாதி பெண்தன்மை, பாதி ஆண்தன்மை. பெண் இல்லாத ஆண் இல்லை, ஆண் இல்லாத பெண் இல்லை. பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அறப்பருவத்தை அறிப்பெருஞ்சோதி. அப்போ பெண்பால் நரம்பு எது? இடபால் நரம்பு. ஆண்பால் நரம்பு பலபால் நரம்பு. அப்ப இடைப்பட்டது எது? அன்பத்தில் போகின்ற போது பாப விநாசம் அதுதான் மேலே சிவகங்கை. அதுதான் பாவங்களை போன்றவர்கள் பாப விநாசன தீர்த்தம். நாம இதை ஞானிகள் அந்த காலத்தில் உருவாக்கி அகனம் வந்து வெளியே சொன்னாங்க. நாம வெளியிலே போயிட்டு ஒவ்வொரு தீர்த்தத்தையும் முடிஞ்சிட்டு வந்தா கூட ராமசாமி ராமசாமியா தான் இருக்காரு. முழுசாமி முழுசாமியா தான் இருக்காரு. குளிச்சு வந்த பிறகு இன்னும் அட்டகாசம் அவங்க நிறைய பண்றாரு. அப்ப தீர்த்தத்தில் குடிச்ச என்ன பயன்? ஒரு தீர்த்தத்தில் குடிச்சாச்சுன்னா பாவம் குறையாச்சுன்னா என்ன பண்ணணும்? மனசு புத்தி எல்லாம் தெளிவடையணும். அப்ப தெளிவடையலைன்னா அது என்ன தீர்த்தம்? அது புனித ஸ்நானம், புனிதமான தீர்த்தம். இந்த தீர்த்தம் நமக்குள்ளே இருக்கு. அது நன்னீர் ஆடுதல் பெயர், புனித நீர் ஆடுதல் என்று பெயர். ஆட முடியுமா? அனுபவத்தில் தான் ஆட முடியும். மேலே போல சில தந்தை என்னவோ தீர்த்தம் தந்தையே, மேலே படியில் தவறி நீரில் விழுந்த எண்ணெயே. மேலே தரையில விழற அவ என்ன ஆச்சது போல அன்புள்ளங்களே, அவருடைய அனுபவமே அனுபவம்.